அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே தியேட்டர்களுக்கு அதிகமாக வந்து நான் படம் பார்ப்பது இல்லை. இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரலாற்றை மையமாக வைத்து இந்த படம் தலைவி என்று பெயரிடப்பட்டு திரையரங்கில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் உலகத்தின் பல இடங்களிலெல்லாம் திரையிடப்படுகின்ற நிலையிலே ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒப்பற்ற தலைவியாகவும் வாழ்நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கும் காலத்தால் அளிக்க முடியாத அளவுக்கு நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற பூஜிக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வரலாற்றை தாங்கியுள்ள படம் என்ற காரணத்தினால் முதல் நாளிலே முதல் ஷோவை பார்த்துட்டு அது குறித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே முதல் நாளில் முதல் ஷோவில் இன்றைக்கி வந்து படம் பார்த்தேன். படத்தை பொறுத்தவரை முதலில் இந்த படம் எடுத்த விதம், ஒரு திரைப்படம் எடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் மக்களையெல்லாம் கூட்டி அவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு திரைப்படம் வந்து ஒரு யதார்த்தத்தை அரசியலில் இருக்க மாதிரி கொண்டு வருது என்பது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு முயற்சியில் வந்து நிச்சயமாக வந்து இந்த திரைப்பட குழுவை பொறுத்தவரையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன் என்று சொன்னால் பொதுவாகவே வரலாறு வரலாறாக இருக்க வேண்டும். வரலாறை வந்து பிரித்து கூறுவது என்பது அது வந்து ஒரு ஏற்க முடியாத விஷயம். இந்த படத்தை பார்க்கும்போது அம்மாவுடைய துணிவு துணிச்சல், அம்மாவுடைய அறிவு, அம்மாவுடைய விவேகம், அதே போன்று அம்மா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து பெண்கள் பொதுவாக அரசியலுக்கு வரலாம் என்றிருந்தாலும் கூட ஆண் ஆதிக்கம் உள்ள சமுதாயத்தில் பெண்களால் வர முடியாது என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை தவிடுபடியாக்கி பெண்களும் வர முடியும், பெண்களும் அரசியலில் உச்சக்கட்டத்தை அடைய முடியும், சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் உணரத்தக்க வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவுடைய வரலாறும் அதுதான் என்று சொன்னால் ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல், ஒரு மல்டி ஃபேசட் பன்முகத்தன்மை வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகைகளிலே அறிவாற்றல் கொண்டவர். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பிரமாத விஷயம். பார்லிமெண்ட்டில் முதல் முதல்ல போய் இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் வந்து உண்மையிலே கைத்தட்டல் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. தியேட்டருக்குள்ளே அந்த அளவுக்கு அரங்காதுற வகையில் அதுபோல் பல சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய அறிவு வெளிப்பட்டதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இதே தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பொதுவாகவே ஒரு காட்சியில், அதாவது புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் என்றைக்குமே பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. 1967 இதே தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அந்த போஸ்டர் தான் பெரிய அளவுக்கு வந்து பிரபலமாச்சு. பட்டி தொட்டி எல்லாம் பெருந்தர் அண்ணா அவர்கள் கூட சொன்னார்கள், தம்பி நீ உன் திருமுகத்தை காட்டினாலே போதும், நீ நேரடியாக பிரச்சாரத்துக்கு கூட வர முடியல, திருமுகத்தை காட்டினாலே போதும், இல்லை போஸ்டர் சார், உங்கள் போஸ்டர் வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த போஸ்டர் அடித்து அதன் அடிப்படையில் 1967 மகத்தான வெற்றி அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்போதே பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பெருந்தர் அண்ணா அவர்கள் தலைவர் புரட்சி தலைவரால் கிடைத்த இந்த வெற்றிக்கு அவருக்கு வந்து ஏதாவது மந்திரி படை கொடுக்க வேண்டிய அடிப்படையில் கேட்டபோது புரட்சி தலைவர் மறுத்துட்டார், நான் வந்து திரைத்துறையில் இருக்கிறேன், எனக்கு வந்து அதன் மீது ஆசை இல்லை, அதனால் வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிற சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் பேரஞ்சர் அண்ணாவை தான் அன்றைக்கு ஒரு கேபினட் அந்தஸ்துக்கு ஈக்குவலாக புரட்சி தலைவருக்கு சிறுசேமிப்பு துணைத் தலைவர் அந்த ஒரு
பதவியை உருவாக்கிய, அதான் முதன் முதல்ல வந்து அந்த பதவி வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சிறுசமைப்பு துணைத்தலைவர் பதவி இல்லை, தலைவரை பொறுத்தவரை சீஃப் மினிஸ்டர். துணைத்தலைவர் வந்து கேபினட் ரேங்கில் அன்னைக்கு சிஎம்ஆர் நம்முடைய பேரஞ்ச அண்ணா அவர்கள் அன்றைக்கி இருந்த காலத்தில் புரட்சித் தலைவர் கொடுத்தார். அந்த பொறுப்பை வந்து அன்னைக்கு கேபினட் ரேங்கில் இல்லாததுனால அது கூட அண்ணா கூப்பிட்டு சொன்னதுனால வாங்கினார். இதில் வந்து தலைவர் வந்து என்றைக்கும் மந்திரி பதவி கேட்டு அடம்பிடிக்கலை, மந்திரி பதவி அண்ணாகிட்ட கேட்கல, அண்ணாவாக கொடுத்த பதவி. ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு மு கருணாநிதி அன்றைக்கு வந்து பெரிய அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய தலைமையில் வந்து அன்றைக்கி வந்து அதுவும் வந்து பொதுவாக நம்முடைய புரட்சித் தலைவர் அன்றைக்கி வந்து பேரஞ்சர் அண்ணா மறைவுக்கு பிறகு டாக்டர் நாவலரா இல்லை என்றால் திரு மு கருணாநிதி அவர்களா என்று அந்த சர்ச்சை வரும்போது, அன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவருடைய பெயரை முன்மொழிந்தார்கள். இதுதான் வரலாற்று உண்மை. முன்மொழிந்து அவரால் தான் அன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பிலே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கருணாநிதி அன்று முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சரான உடனே இந்த படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா, அவர் இதே கேட்டது கிடையாது, பதவி வந்து பதவி கேட்டது கிடையாது. ஆனால் தலைவர் ஏதோ அமைச்சர் பதவி கேட்பது போலவும் அதற்கு திரு கருணாநிதி அவர்கள் மறுப்பதும் போலும் ஒரு காட்சி வந்து இன்றைக்கு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது உண்மை அல்ல. அந்த காட்சிகள் வந்து தயவுசெய்து அது நீக்கினால் சிறந்திருக்கு. ஏன்னா வரலாறு வந்து மறைக்கப்படக்கூடாது. ஏதோ புரட்சித் தலைவர் வந்து ஒரு பதவிக்கு ஆசை இல்லாதவர் போய் பதவிக்காக, அவர் உண்மையிலேயே வந்து 72 திமுக விட்டு எதுக்கு வெளியில் வந்தார், அவர் கணக்கு கேட்டு வெளியில் வந்தார். அவர் இந்த கருணாநிதியினுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் கட்சியில் இருக்குது, ஆட்சியிலையும் இருக்குது, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, கட்சியினுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் கேட்டு வந்து அன்றைக்கி வந்து வெளியில் வந்தார். ஒழிய எந்த காலத்தில் வந்து பதவி கேட்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் கருணாநிதியிடம் கேட்கலை. ஆனால் இதில் வந்து என்னமோ வந்து அவர் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து நிற்கணும், அது வந்து நிற்கணும். ரெண்டாவது நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ராமன் தேடிய சீதை படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஒரு பாடல் வரும், திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவி என்றுன்னு. அந்த பாட்டு யாரோட பாடுவார், நம்மளுடைய புரட்சித் தலைவர் அம்மாவோட தான் அந்த பாட்டை பாடுவார் அவர். அப்படி அன்னைக்கே வந்து எங்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டினது, எனக்கு பின்னாடி அம்மா தான் தலைவி, அம்மா தான் கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் அடையாளம் காட்டினார். ஸோ தலைவரை எந்த காலத்திலையும் அம்மா வந்து சிறுமைப்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங் அப்போ அம்மா வந்து ஷூட்டிங் வந்து முதல் முதல்ல போகும்போது வணக்கம் வந்து எல்லாருக்கும் பண்ணிவிட்டு ஒரு நாய்க்கும் வணக்கம் பண்ணுற மாதிரி ஒரு சித்தரிப்பு அந்த காட்சி இருக்கும்போது, அது வந்து புரட்சித் தலைவரை வந்து அம்மா அவமதிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு செயல். அது அது எந்த நிலையிலும் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை எதுக்கு இந்த அது வந்து காட்சிப்படுத்தப்படணும், அதை தயவுசெய்து அன்பு கூர்ந்து இந்த காட்சியை வந்து அது எடுக்கணும். ஏன்னா அது வந்து இல்லவே இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நடக்காத ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு காட்சியை அது எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தலைவர் முன்னாடி கட்சியினுடைய அந்த ஷூட்டிங் நடக்கும்போது தலைவர் வரும்போது எல்லோரும் எழுந்துக்கிருக்காங்க, ஆனால் அம்மா மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்க மாதிரி அந்த ஒரு காட்சியும் வந்து படுத்தியிருக்காங்க. அதையும் வந்து அது வந்து நீக்கணும். அது வந்து பார்க்குறவங்க மனசில் வெவ்வேறான கருத்துக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே அது வந்து நீக்கப்படும் தான் எங்களுடைய கருத்து. இப்படி பொதுவாகவே இந்த படத்தை பார்க்கும்போது என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்ற அம்மாவுடைய வரலாறுன்னு எடுத்தால் கிட்டத்தட்ட திமுகவுடைய தொல்லைகள், திமுகவுடைய அராஜகங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட எங்களுடைய கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு கொடுக்காத தொல்லையே கிடையாது. ஆனால் அதெல்லாம் காணாம், அதெல்லாம் சுத்தமாக காணாம். வரலாறுனா அதையும் சொல்லலாம் இல்லையாதா, அதை எதுவுமே சொல்ல. ஆனால் திமுக தலைவருக்கு திரு கருணாநிதியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு அதோடு முடிச்சிடுறாங்க. அது மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் வரலாறுன்னு சொல்லும்போது 72 கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட வந்து 89 தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மாவுக்கு எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தாரு, இது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கமும் சரி திமுக தலைவர் கருணாநிதியும் சரி அன்றைக்கு, அதெல்லாம் இன்றைக்கி வந்து சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்ல மறந்த கதைகள், இதெல்லாம் சொல்லியிருந்தால் ஒரு நல்ல விஷயம். ஒட்டுமொத்தத்தில் வந்து சில காட்சிகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பார்த்தால்
உண்மையிலேயே வந்து ஒரு சிரமப்பட்டு இதை எடுத்திருக்கின்ற இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயமாக எங்கள் கட்சியிலும் கிடைக்கும், அதே போல பொதுமக்கள் மத்தியிலும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.